ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, திருப்பி மசூதி கட்டி எழுப்பப்படும். அதுல இருந்து 30 ஆண்டுகள் கழிச்சு அதே இடத்துல கோயில் கட்டிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றதுக்கு என்ன கவுண்டரா வைக்க போறோம் அப்படின்றதுல ஒரு லாங்குவேஜே இல்லை. முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கிறதாது, அவங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கு எதிரானது, இதை வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க. அப்ப இந்த மெஜாரிட்டேரியனிசத்தை வந்து இந்து பெரும்பான்மைவாதத்தை நீங்கள் தயங்கியோ ஒதுங்கி நின்றோ ஃபைட் பண்ணவே முடியாது. நீங்க வந்து அதை சந்திச்சே ஆகணும். பாபர் மசூதி இல்லாத அயோத்தி என்பது மதசார்பின்மை இல்லாத இந்தியா. இந்த 2024 தேர்தல், வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு வழக்கமான மக்களவைத் தேர்தல் கிடையாது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரானால் இந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து சந்திக்கும். பாஜகவுடைய கூட்டணியை நாம் தோற்கடிக்க வேண்டும், இது வந்து தெளிவா இருக்கு. இவங்க தான் ஃபாசிச சக்திகள். ஒரு பாப்புலர் மூமெண்டா மக்களே ஒரு பகுதியை ஃபாசிச மயமாக்குறாங்க. இந்தியாவில் வேற எந்த ஒரு கட்சியும் பிஜேபியோட சமப்படுத்த முடியாது. கூப்பாவை கையை ரத்து செய்ய வேண்டும், எண்ணெயவை கலைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்காக தான் இந்த மூமெண்ட்டை, இந்த கோரிக்கைகளுக்காக போராடுறதுக்கு ஒரு ஜனநாயக வெளி வேணும். அதுக்காக அவங்களை ஆட்சியிலேருந்து இறக்கணும். காஷ்மீரை உடைச்ச மாதிரி திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை உடைச்சிருவாங்க. அவங்க தமிழ்நாடு அப்படின்ற பேரே அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. அப்ப இந்தியாவில வந்து ஒரே ஒரு சக்தி, மொழிவழி மாநிலங்கள் கூடாது என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான். 0 out of 40, 40 பிஜேபிக்கு 0, அதான் நம்மளுடைய இலக்கு. பாஜகவுக்கு ஒரு பூஜ்யத்தை தமிழ்நாடு பரிசீலிக்க வேண்டும். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதை வந்து டெபாசிட் இழக்கணும். ஒரு மோசமான அவமானகரமான தோல்வியை பாஜக கொடுக்கணும். கண்ணை மூடிட்டு திருப்பி மோடி தான் வருவாரு அப்படின்னு பேசுற ஒரு நரேட்டிவ் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வேறங்கான வட இந்தியாவில் ஃபுல்லாவே அப்படிதாங்க இருக்குன்ட்டு. நான் உண்மையில அப்படி இல்லை, நம்ம உண்மையிலே ஊதி தள்ளலாம். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஊதி தள்ளலான்றதான் நம்மளுடைய இது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் செந்தில் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக இது மாதிரி ராமர் கோவில் திறப்பு விழாவை நடத்தும், அதை வைத்து ஒரு அரசியலை செய்யும், அந்த அரசியல் மூலமாக ஓட்டு வாங்க முயற்சி செய்யும் அப்படின்ற தகவல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் 2019 ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பு வந்த போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் பாஜகவினுடைய செயல்பாடுகள் எல்லாமுமே இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்ற நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியுது. பட் அவ்வளவு விஷயங்கள் தெளிவாக இருந்த போதும் அதை எதிர்க்கக்கூடிய கூட்டமைப்பு இல்லைனா ஒரு சமூக அமைப்பு இல்லைனா அரசியல் கட்சி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அதை இல்லாமல் செய்வதற்கு இல்லை அதை எதிர்க்கக்கூடிய வகையில் பலமாக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? 1949 December 22 23 இடைப்பட்ட இரவில் தான் வந்து இந்த அந்த பாபர் மசூதிக்குள்ளே போய் ராமர் சிலையை வைக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு நேரு வந்து உயிரோடு இருக்காரு, நேரு அம்பேத்கர் எல்லா தலைவர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மசூதிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ராமர் சிலை ஒரு நாள் அந்த மசூதியை தகர்க்க போதுன்ற அவங்க யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அது வைக்கப்பட்டதுலேருந்து 14 ஆண்டுகள் நேரு உயிரோடு இருக்கார், ஆனால் அந்த சிலையை வந்து வெளியில் எடுக்கலை. அப்போ அதுவே ஒரு அந்த இடத்துலயே தொடங்கிடுச்சு, அந்த சிலையை வெளியில் எடுக்காமட்டது. தெரியும், மிகப்பெரிய மதச்சார்பற்ற தலைவர், ஒரு சோசியலிஸ்ட் தலைவர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபராலே அதை செய்ய முடியல. ஏன்னா அந்த வளர்ச்சி போக்கு வந்து எதை நோக்கி போகும்? ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த பந்த்ன்றவர் தான் வந்து கே சி பந்த்ன்றவர் தான் முதலமைச்சராக இருக்கார். நேரு வந்து உடனே இதை அப்புறப்படுத்தணும், இதை பற்றி என்ன ஆகிட்டு இருக்கு டெவலப்மெண்ட்ஸ்னு கேட்க நினைக்கும் போது அவர் வந்து இஸ் நாட் அவர் வந்து நேருக்கு ரிப்போர்ட் பண்ணல, பட்டேலுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவரை வந்து உத்தரப்பிரதேச பொறுப்புலேருந்து இப்படியே மத்திய அரசு கொண்டதெல்லாம் பார்க்குறாரு, அதுவும் முடியல. ஸோ அந்தளவுக்கு அதை மீறிய ஒரு இது வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு இந்த நாட்டை கட்டி எழுப்புன்ற பல முனையிலையும் பிரச்சனைகள் வந்துட்டுருக்கோம் இல்லையா, பல பிரச்சனைகள் இருக்குன்ற ஒன்று இருந்தாலும் அதை எல்லாம் மீறி அது வந்து அது நீக்கப்படலை இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட அப்படின்ற ஒரு இது இருக்குது. மசூதி வந்து 1991 மசூதி இடிக்கப்பட்டுருச்சு. அப்போ என்னென்னா அது மசூதி இடிப்பதை எல்லாரும் பார்க்குறாங்க, அது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக இந்தியா முழுக்க ஆள் திரட்டி அந்த மசூதியை வந்து தகர்க்கிறாங்க. இப்போ எல்லாரும் எல்லா கட்சிகளும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, திருப்பி மசூதி கட்டி எழுப்பப்படும்ட்டு. அதுலேருந்து 30 ஆண்டுகள் கழிச்சு அதே இடத்துல கோயில் கட்டிட்டாங்க. அப்போ இது வந்து கண்டினியூஸ் ஃபெயிலியராக இருக்குது. இந்த இந்த விஷயத்தை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உண்மையிலே இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு நிலைமைன்றது வேற, வட இந்தியாவில் அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குது? இப்போ இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றதுக்கு என்ன கவுண்டராக வைக்க போகிறோம் அப்படின்றதுல ஒரு லாங்குவேஜே இல்லை. நான் நினைக்கிறது வந்து இப்போ ஜெய் ஸ்ரீராமுக்கு எதிராக காந்தி வந்து ஹேராம்னு முன் வச்சார். நீங்க சொல்ற ராம் வேற, நான் சொல்ற ராம் வேற, நீங்க சொல்ற இந்து வேற, நான் சொல்ற இந்து வேற. இன்ஃபேக்ட் இந்துன்றதை அவர் ரீடிஃபைன் பண்ண பார்த்தாரு. அது இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் அதுக்குள்ள அந்த இந்து ஃபோல்டுக்குள்ள கொண்டு முயற்சி பண்ணதுதான் உண்மையிலே இவங்களுக்கு வந்து பிரச்சனையாச்சு. காந்தியினுடைய இந்த முன்மொழிவு இந்து வந்து அவர் ரீடிஃபைன் பண்ண பார்த்தாரு.
அப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த மசூதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட என்ன ஒரு சாதகமான விஷயம் வந்து எதிர்கட்சிகள் இது ஒரு அரசியல் நிகழ்வு நான் போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு மசூதியை இடிச்சு நீங்கள் கோயில் கட்டுறீங்க அது வந்து பிரச்சனைன்றது தான். ஒரு கோயிலை கட்டி அதை அரசியல் நிகழ்வாக பண்ணுன்னு நினைக்கிறது வந்து வேற. மசூதி இருந்த இடத்துல அந்த மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டுறீங்க இது மதசார்பின்மைக்கு எதிரானது, இந்த நாட்டு மக்கள் அதாவது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு எதிரானது, அவங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கு எதிரானது, இதை வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க. அப்போ இந்த மெஜாரிட்டேரியனிசத்தை வந்து இந்து பெரும்பான்மைவாதத்தை நீங்கள் தயங்கியோ ஒதுங்கி நின்றோ ஃபைட் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அதை சந்தித்தே ஆகணும். இப்போ காந்தியெல்லாம் அதை சந்தித்து ஆகணும் சிறுமா அப்படின்னு நிற்கிற இடத்துல தான் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளக்காரனால் காந்தி கொல்லப்படலை அதெல்லாம் ஆகலை. சுதந்திரமடைந்த இந்தியாவில் அவர் இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் தான் சுட்டுக் கொல்லப்படுறார். காந்தி யாரால் சுட்டுக் கொல்லப்படுறார்? இந்த ஆர்எஸ்எஸ் இந்த மத இந்த இந்துத்துவ கருத்தியல் இவர்களால் தான் சுட்டுக் கொல்லப்படுறார். அப்போ என்ன இந்து பெரும்பான்மைக்கு எதிரான போராட்டத்தில் அவர் கொல்லப்படுறார். அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிரான போராட்டத்தில் கூட அவருக்கு வந்து அவர் வந்து பாதுகாக்கப்பட்டார். உயிருக்கு அச்சுறுத்தல் எல்லாம் இருந்துச்சு. அப்போ சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக வந்து வளர்ந்து வரக்கூடிய சக்தியாக அவங்க இருந்ததால தான் அவரே கொண்டாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு மொழி நமக்கு வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. இப்போ வந்துட்டு இருக்க உரையாடலாம் கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம இப்போ இந்துக்குள்ளே ஒரு ஸ்ப்ளிட் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு பக்திக்கான தளம் கிடையாது. அது ஒரு கண்காட்சி மையமாகலாம், ஒரு சுற்றுலா தலமாகலாம், ஒரு அரசியல் மையமாகலாம். ஒழிய மக்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய மக்களை உணர்வுபூர்வமாக இணைக்கக்கூடிய ஒரு தலமாக ஆக முடியாது. அது பழனியாவோ திருப்பதியாவோ சமயபுரம் மாரியம்மன் கோயிலாவோ அது ஆக முடியாது. ராமர் கோவில் ஆக முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அது வந்து அந்த இந்து ஃபெய்த் அதை வந்து நம்ம இவங்களை உடைக்க பார்க்குறோம் இந்த அரசியல் நிகழ்விட்டு. ஆனாலும் அதில் ஒரு மிஸ் என்ன ஆகுது அப்படின்னா இல்லை ராமன் ராவணன் இந்த உரையாடலை கூட என்ன மிஸ் ஆகுதுன்னா பாபர் மசூதி இருந்த இடத்தில் ஒரு ராமர் கோயில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன நம்ம வந்து சொல்ல போகிறோம், இந்த இந்துக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஒருவருடைய மசூதி ஒரு வழிபாட்டு தலம் இருந்ததுல அதை இடித்து அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டியிருக்கோம். நம்ம கூட இருக்க சக சகோதரன் இந்த நாட்டோட சக குடிமக்கள் அவனுடைய நம்பிக்கையை தகர்த்திருக்கோம். இப்போ இது வந்து இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்றது அந்த மக்கள்கிட்ட பேச வேண்டியது. இன்னைக்கு பேச வேண்டியது என்னன்னா ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஒரு நம்பிக்கை தகர்க்கப்பட்டிருக்கு. அதாவது பாபர் மசூதி இல்லாத அயோத்தி என்பது மதசார்பின்மை இல்லாத இந்தியா. அப்போ பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டது என்பது மதசார்பின்மை இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்து மசூதி இருந்த இடத்தில் கோயில் என்பது மதசார்பற்ற இந்தியா இருந்த இடத்தில் இந்து ராஷ்டிரம் அப்படின்றது அதோடைய இது. முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி முஸ்லீம்களுடைய பெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவநம்பிக்கை விரக்தி ஏமாற்றம் ஒன்று கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன உரையாடலை நாம் இந்த இந்துக்கள் அவன் சொல்கிற இந்துக்கள்ன்றவங்கள்ட்ட என்ன நடத்த போகிறோம், அப்போ இந்த முஸ்லீம் மசூதி இதோட இணைச்சி ஒரு உரையாடலையும் ஒரு மொழியையும் நம்ம உருவாக்குறது ஒரு சவாலாக இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் நமக்கு உடனடி நெருக்கடி இல்லாதனால நம்ம கொஞ்சம் வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் இன்னும் கான்கிரீட்டான ஒரு நெருக்கடி அது இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு இந்து பெரும்பான்மைவாதத்தை நேருக்கு நேர் சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த பாப்புலிசத்துக்குள்ளார நம்ம தயங்கி சுற்றி வளைச்சு அப்படி போகணும்னு நினச்சோன்னா இப்பிலிருந்து அதை தொடங்கினா தான் இன்னொரு 50 வருஷத்துலேயாவது நம்ம கையை ஓங்கியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. இதற்கு மத்தியில் தான் வந்து தமிழ்நாடு பொதுமேடை 2024 ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறீங்க. பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷனாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய லட்சியம் என்ன? தமிழ்நாடு பொதுமேடை 2024 ஒன்று வந்து இந்த சிவில் சொசைட்டி அமைப்பு, ஒரு குடிமை சமூக அமைப்பு. இது ஒரு அமைப்புகளுடைய கூட்டமைப்பு கிடையாது. இப்போ இதில் வந்து பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ஊடகவியலாளர்கள், மருத்துவர்கள், சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பு கொண்ட ஏற்கனவே பல்வேறு சமூக பணியில் இருக்கக்கூடிய படித்த ஒரு இந்த மக்களால் ஒரு இந்த மக்கள் நாட்டால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்போ இவர்கள் வந்து ஒரு இந்த குறிப்பான முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அந்த 2024 தேர்தல் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு வழக்கமான மக்களவை தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்று திருப்பு முனையில் இந்த நாடு இருக்குது. இந்த தேர்தலில் ஏற்கனவே 10 ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இவர்களுடைய ஆட்சி தொடருமானால், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரானால் இந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து சந்திக்கும். மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய படுகொலைகளை, ஒரு மீண்டும் எழுந்து வருவதற்கு இன்னும் 20-30 ஆகக்கூடிய ஒரு முள்ளிவாய்க்கால் எப்படி இலங்கையில் நடந்துச்சோ அது மாதிரியான பெரிய அழிவுகளை சந்திக்கும். அந்த அழிவுகள் வந்து அதாவது நம்பர் ஆஃப் டெத்ஸ் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்ன்றது கிடையாது. நான் சொல்ற அழிவுன்றது மக்களுக்கு இடையிலான, நேற்று வரைக்கும் மாமா மச்சான் பழகக்கூடிய மக்களுக்கு இடையிலான இந்த பிளவு இருக்கு இல்லையா, ஒரு பிளவுபட்ட ஒரு சமூகத்தில் எந்த முன்னேற்றமும் இருக்க முடியாது. இப்போ அம்பேத்கர் திருப்பி திருப்பி சொல்றது வந்து பிளவுபட் 140 மக்கள் தொகை கொண்ட இந்தியா வந்து ஒலிம்பிக்லேயோ அறிவியல்லையோ எந்த துறையிலையும் சோபிக்கல. பூமியில வந்து இவ்வளவு ஒரு கணிசமான மக்கள் தொகை கொண்ட, ஏன்னா இவங்க வந்து ஜாதி ரீதியாக பிளவுபட்டிருக்காங்க. மனித வளம் இருக்கு. ஆனா எதுலையுமே இவங்க வந்து ஒரு நம்பர் ஒன்னா இல்லை. அதாவது இதுக்கு இணையான வகையிலான கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, மனித குலத்திற்கான பங்களிப்பு இல்லை. ஏன் காரணம்னா
இங்கே வந்து ஒரு ஜாதிய சமூகமாக இவர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள், ஒரு தேசமாக இல்லை. பெஸ்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. ஒரு சமூகத்துடைய மிகச்சிறந்த ஆற்றல், அறிவு, திறமை இதெல்லாமே கீழே ஒடுக்கப்பட்ட மக்களிடம், ஜாதியால் பின்தங்கி இருக்கக்கூடியவிடம், பெண்களிடம், மலச்சிறுபான்மையிடம் இவங்கள்ட்ட இருக்கு. இப்ப ஸ்கில்ஸ் எதுவுமே வெளியில வெளிப்பட முடியாம போகுது. அது மாதிரி பிளவுபட்ட ஒரு சமூகத்தில், காயங்களை கொண்ட ஒரு சமூகத்தில் அவர்கள் ஒரு சமூக முன்னேற்றமோ ஒரு சமூக மாற்றமோ வளர்ச்சியோ இருக்க முடியாது. இப்ப இவங்க சொல்ற அம்பானி வளர்ச்சி, அதானி வளர்ச்சி நம்ம சொல்ல, ஒரு ஒரு அமைதியான ஒரு சகவாழ்வு, நீதியான சமூகத்துல தான் உண்மையிலே வந்து ஒரு ஒரு மேன்கைன், ஒரு மனித ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும், மனித ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும். இப்போ அது வந்து சாத்தியம்லாம் போயிடும். அப்போ வெறும் அழிவுன்றது, இப்போ இது 10 ஆண்டுகளில் 1000,000 பேர் கொல்லப்பட்டாங்கன்றதல்ல விஷயம். இந்த நாட்டில் அவர் ஏற்படுத்திடக்கூடிய ஒரு பிளவு இருக்கு இல்லையா, பிளவும் அச்சமும் ஏமாற்றமும் ஒரு இப்போ ஒரு அவநம்பிக்கையும் விரக்தியும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எழுமாற்றத்தில் மாற்றிட முடியாது, ஓவர் நைட்டில் மாற்றிட முடியாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க உருவாக்குனதை வந்து ஒரு ஒரு திடீர்னு மாற்ற முடியாது, அதுக்கு எதிரான போராட்டத்தில் தான் மாற்ற முடியும். அப்போ இந்த தேர்தலுடைய பிரின்சிபல் க்வெஸ்சன் வந்து இவர்கள் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமான்றது. இப்போ இந்த இந்த இடத்துக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறேன்னா, இவர்கள் ஆட்சி தொடரக்கூடாது, மோடி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். இந்த ஃபாசிச ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து சூழ்ந்திருக்கிறது, இது தொடர விடக்கூடாது என்ற செய்தியை இந்த அவசரமான விரல் விட்டு, அதாவது 100 நாட்களே இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சொல்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு பொதுமேடை 2024 கூட இந்த பர்டிகுலாரிட்டியை சொல்றது தான். இந்த பொதுமேடை என்பது 2024 வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் இவர்களை ஃபாசிச பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இது அதோடைய முழக்கம். இப்போ நீங்க தோற்கடிக்கணும் அப்படின்றதான் இதனுடைய எண்ணம் அப்படின்றீங்க. அப்போ இரண்டு வகையில உங்களுடைய செயல்பாடு இருக்கலாம். ஒன்று வந்து பாஜகவுக்கு எதிராக யாராவது இன்னொரு கட்சியை முன்னிறுத்தி இவர்களுக்கு வாக்களியுங்கள், இவர்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லாட்டினா பொத்தம் பொதுவாக பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள், நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிங்க அப்படின்ற மாதிரி களத்தில், நீங்க சொல்லுங்க தேர்தல் களத்தில் தான் வேலை செய்ய போறீங்கன்னா தேர்தல் களத்தில் இந்த வாய்ப்புகள் தான் இருக்கு. உண்மையில தமிழ்நாடு பொதுமேடை எப்படி வேலை செய்ய போகுது? ஒன்று வந்து திட்டவட்டமா யாரை நம்ம எதிர்க்க வேண்டும், யாரை தனிமைப்படுத்த வேண்டும், அது தெளிவா இருக்கு. பாஜக அண்ட் அதோடைய அலையன்ஸ், பாஜகவுடைய கூட்டணியை நாம் தோற்கடிக்க வேண்டும், இது வந்து தெளிவா இருக்கு. இவங்க தான் ஃபாசிச சக்திகள். இப்போ இந்த ஃபாசிச சக்திகளோட வேற யாரையும் சமப்படுத்த முடியாது. இப்போ இது வந்து ஒன்று. இது ரெண்டாவது, இப்போ இந்த பிஜேபினா பிஜேபி அதை ஒத்த கொள்கையை கொண்ட பல கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாமே பிஜேபி மாதிரி ஆயிட முடியாது. இதை ஃபாசிசம், நம்ம ஃபாசிசம்னு வரையறுக்கிறோம், வெறும் ஒடுக்குமுறை, ஒரு அடக்குமுறை சட்டத்தை பயன்படுத்த மட்டும் கிடையாது. அவர்கள் அடக்குமுறை சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் வந்து ஒரு பாப்புலர் மூமெண்ட்டாக மக்களே ஒரு பகுதியை ஃபாசிசம் மயமாக்குறாங்க, அதுதான் அதில் குறிப்பானது. இப்போ எமர்ஜென்சியில் வந்து ஒரு பாப்புலர் சப்போர்ட் இந்திரா காந்தி கிடையாது, எமர்ஜென்சி காலத்தை நம்ம ஃபாசிசம்னு சொல்ல முடியாது. ஆனால் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகும் இந்த மோடி மீதான இமேஜ் வந்து மாறாமல் இருக்கு. அதானியுடைய பணத்தையும் கார்பரேட்டுகளுடைய கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் பயன்படுத்தி அவர்கள் மோடியுடைய இமேஜை மாற்றாமல் இன்னும் அந்த பாப்புலர் சப்போர்ட்டை ரீடைன் பண்றாங்க. இப்போ இந்த பாப்புலர் சப்போர்ட்டை வந்து ஒரு தக்க வச்சுக்கிறது தான் ஃபாசிசத்துடைய மிக குறிப்பான ஒரு அம்சமாக இருக்கு. அப்போ வேற எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் வேற எந்த ஒரு கட்சியும் பிஜேபியோட சமப்படுத்த முடியாது. ஹிட்லர் எப்படி ஒரு தலைவராக ஜெர்மனியினுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரிய இனத்தின் தலைவராக அவங்களால வைக்க முடியாது, அதே மாதிரி மோடியை கொண்டுறாங்க. அப்ப மோடி தான் அவங்களுக்கு மூலதனம், மோடி அந்த அந்த இமேஜ்ல வந்து ஒரு கீரல் கூட உள்ளாம பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு கீரல் வந்து நேத்து வந்த செய்தி தான், அவர் 42 விழுக்காடு வரி பகிர்வு வந்து 32 விழுக்காடு வரி பகிர்வா மாநிலங்களுக்கு மாத்தணும்னு ஒரு செய்தி இப்ப அல்ஜசீரால வந்திருக்கு. அதுதான் நேரடியா மோடி பேரோட வருது. மோடி ஒரு ரூம்ல மோடி அந்த விவி ரெட்டி சுப்பிரமணியம் 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நாங்க 3 பேர் தான் இருந்தோம், மோடி தான் நேரடியா ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்லி அவர் அம்பலப்படுத்துறாரு. இப்படி நேரடியா மோடி அதானில கூட அவ்வளவு பெரிய டிபேட் வரல. அப்ப அவருடைய இமேஜை வந்து பாதுகாக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்றது வந்து ஃபாசிச பாஜகவோடு வேற எந்த கட்சியும் சமப்படுத்த முடியாது, முதல் பாயிண்ட். அப்ப வந்து நமக்கு என்னதான் நம்ம இந்தியா முழுக்க பேசினாலும் நம்முடைய களம் என்பது தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து 40 தொகுதிகள். அப்ப நம்ம கடந்த கால தேர்தலில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டா தான் இந்த களத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு பெரிய கூட்டணியோடு அவங்க வந்து களம் கண்டாங்க. பாஜக, பாமக, தேமுதிக, இந்த ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இந்த இத்தனைக்கு இந்த மதிமுக, இப்படி ஒரு அலையன்ஸோட தான் அவங்க எலெக்ஷன் வந்து ரெயின்போ அலையன்ஸ். ஆமாம். அப்போ வந்து சிபிஐ சிபிஎம் தனியாக நின்றாங்க, காங்கிரஸ் தனியாக நினச்சி, திமுக தனியாக நினச்சி, அதிமுக தனியாக நினச்சி, இப்படி தான் தமிழ்நாட்டோட தேர்தல் களம் இருந்துச்சு. மோடியா லேடியான்னு ஜெயலலிதா முன் வச்சாங்க. அப்போ அவங்க வந்து அந்த கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஒன்று வந்து தர்மபுரியில் பாமக அன்புமணி வெற்றி பெற்றார். பிஜேபி வெற்றி பெற முடிஞ்சது கன்னியாகுமரியில் மட்டும்தான், பொன் ராதாகிருஷ்ணன் சார் ஜெயிச்சார். இதுதான் அன்னைக்குள்ள நிலைமை. 2019 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க கூட்டணி ஜெயிச்சது, பிஜேபி எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியல. தேனியில் பெரிய ஜெயிக்கிறது மட்டும்தான் வந்து அதிமுகலேருந்து ஓபிஎஸ் பையன் வந்து ஜெயிச்சார்.
இப்போ இதுதான் அவங்களால. அதாவது அப்போ வந்து மோடியோட இமேஜெல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பல முறை மோடியை பாடைய ஏற்றிட்டாங்க தமிழ்நாட்டு போராட்டங்கள். அதனால் அவர் இமேஜ் எல்லாம் வந்து அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒன்றுன்னா, ஓப்பனாக நமக்கு ஒரு பிரச்சனைனா, பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அதை தோற்கடிக்க வல்ல ஒரு கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இப்போ ஒன்று வந்து என்னென்னா, நமக்கு இப்போ வந்து வட இந்தியாவிலேயே வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள், அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள்லேயே, கணிசன தொகுதிகள்லேயே பல இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஏன்னா மக்கள் வந்து எலெக்ஷனை ஒரு சீரியஸாக நினச்சிக்கிட்டு போய் வாக்களிக்கிறதே இல்லாமல் இருக்கு. இப்போ ராஜஸ்தானில் கூட காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் 1.5% வந்து தான் வேறுபாடு. இப்போ உண்மையிலே பிஜேபி வேணான்றவங்க போய் வாக்களிச்சா கூட அது இது மாறி இருக்கும் இந்த கேம். அப்போ ஒன்று என்ன நமக்கு தேர்தல்னா, எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். முதல்ல வாக்களிக்க வாங்க, எதுக்கு வந்து முடிவு பண்ணுங்க, வாக்களிக்க வாங்க, பிஜேபி தோக்கடிக்கிறதுக்காக வாக்களிக்க வாங்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்த வேண்டியது வந்து, வாக்காளர் அட்டையில் முஸ்லீம்கள் பேர்லாம் தூக்கிட்டு இருக்கான், வாக்களிக்கும் தகுதி உடையவர்கள் அந்த தகுதியை தக்க வைக்கணும். ரெண்டாவது, வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரணும், இதை நம்ம உறுதிப்படுத்தணும் இந்த தேர்தலில். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வாக்களிக்க வருவதும், வந்து நீங்கள் போடக்கூடிய வாக்கு என்பது பாஜகவை தோற்கடிக்க வல்ல கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். இப்போ இதுதான் நம்ம பொதுமேடையை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்வது. வெளிப்படையாக இப்போ கேட்குறேன், திமுக கூட்டணிக்கு ஆதரவு கேட்க போறீங்களா? பொதுமேடையுடைய முடிவு என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி, எந்த ஃப்ரீஸ் ஆகி யார் யார் என்ன அலையன்ஸில் இருக்காங்கன்றது ஃப்ரீஸ் ஆன பிறகு வில் டேக் அ கால், நம்ம இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அந்த இடத்துல முடிவு எடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி அலையன்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு நமக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக வெளியில் வந்துட்டோம், நாங்களும் சிறுபான்மையர் சாதகமாக தான் இருக்கோன்றாங்க, நாம் தமிழர் இருக்கவே வெளில இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் இப்படி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன வச்சு மக்களை வேறுபடுத்தணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுகவோ நாம் தமிழரோ அல்லது திமுக அணியோ, நான் அளவுகோலாக என்ன நம்ம பொதுமேடை சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கருதுகிறீர்களா, இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று கருதுகிறீர்களா, பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்களா, பாஜக மீண்டும் ஆட்சியில் தொடர வேண்டும் நினைக்கிறீங்களா, மோடி பதவி இறக்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா, இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவோ நாம் தமிழரோ திட்டவட்டமான பதில் சொல்ல. அந்த கேள்வியை அவர்கள் சொல்வது மட்டும் இல்லை, அதற்கான திட்டம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் ஓர் அணியில் நின்று தான் அவங்களை வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்க வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம், ஒரு ஆல் இந்தியா மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்தார், ப்ரொஃபஸர். அவர் சொல்கிறார், அவங்க வந்து பிஜேபி தான் மீண்டும் மோடி மறுபடியும் மோடி தான் வருவார், பிஜேபி தான் ஜெயிப்பாங்கன்ற இந்த கதையாடலை மீண்டும் மீண்டும் சொல்லி தக்க வைக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்டாலின் தான் வராரு, அவரது விடியல் தர போறாருன்னு ஒரு மூடை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி திருப்பி மோடி தான்றது ஆல் இந்தியா அளவில் ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் ஃபேக்ட் அப்படி கிடையாது. உண்மையிலேயே வந்து 2014 இருந்த அளவுக்கு மோடிக்கு, அதாவது பிஜேபிக்கு இருந்த ஒரு வரவேற்பும் 2019 இல்லை, இன்னைக்கு அப்படி 2024 இல்லை. உறவர் போராட்டம் நடந்திருக்கு, போராட்டங்கள் நிறைய நடந்து பிளவு ஏற்பட்டிருக்கு அந்த பிஜேபியோட ஓட் பேங்க்குள்ள கூட. ஆனால் அதை நிறைய டீம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து கேட்குற அதிமுக ராம் தமிழர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே மோடி ஆட்சியில் தொடரக்கூடாதுங்க, அவர் வந்து பதவியிலேருந்து இறக்கணுங்க. அதுக்கு தான் இந்த தேர்தல். ஒன்று, மோடி ஆட்சியில் தொடரணும், அதுக்காக ஒரு அணி நிற்குது. இன்னொரு அணி என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, மோடி ஆட்சியில் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அணியாக இருக்க முடியும். இந்த ரெண்டு தான் எலெக்ஷனுடைய கொஸ்டின், இந்த ஒன்று தான். அவங்க கன்னி பண்ணுவா பண்ண வேணாமான்னு, இதில் யார் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்ற பொறுத்து மக்கள் வாக்களிக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்வதற்கான அந்த அம்சம் அப்படின்றது திமுக கூட்டணி கிட்ட தான் அதிகமாக இருக்கு, ஆட்சியில் தொடரக்கூடாது அப்படின்ட்டு. திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் அப்படின்றது திமுகவினுடைய ஒப்புதலோடு இல்லை திமுகவுடைய ஆதரவோடு அப்படியாக தமிழ்நாடு பொதுமேடை இயங்குமா? இல்லை, அதில் என்ன வேறுபாடு அப்படின்னா, நான் முதல்ல இருந்தே பல இதில் சொல்றது வந்து, பாஜக எதிர்ப்பு இஸ் நாட் ஈக்குவல் டு திமுக ஆதரவு இன் ஜென்ரல் சொல்றேன். ஆனால் இந்த க்வெஸ்சன் ஆஃப் எலெக்ஷனில் வந்து ரொம்ப பர்டிகுலர், அது நீ யாருக்கு வாக்களிச்சா யாரை தோக்கடிக்க முடியும் அதை நான் சொல்ல வரல. ஆனால் பாஜக ஆதரவு எதிர்ப்பு என்பது திமுக ஆதரவு எல்லா நேரத்துலையும் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அதானி வந்து அதானியோடைய பங்கு சந்தை மோசடிகள்லாம் வெளிக்கொண்டு வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை கொண்டு வந்துச்சு. அப்போ நம்ம என்ன கோரிக்கை வச்சோம் அப்படின்னா, அதானியுடனான உடன்படிக்கை அனைத்தையும் ரத்து செய்யும் கோரிக்கை வச்சோம். இப்போ தமிழ்நாடு அரசு 35,000 கோடிக்கு வந்து உடன்படிக்கை போட்டாங்க, டேட்டா சென்டர் இருக்குது, நிறைய இடத்துல அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, முதலீடுகள் இருக்குது. இப்போ இந்த கோரிக்கை நம்ம வைக்கிறோம். அப்போ வந்து திமுக ஆதரவாளர்கள் அல்லது திமுக அணின்றவங்க இந்த கோரிக்கை வைக்கல. இப்போ என்ஐஏ வந்து தமிழ்நாட்டில் முழுக்க முஸ்லீம்கள் வீடாக ரைடு பண்ணி நடந்துட்டு இருக்கு, கேட்டு நடந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டுச்சு, அந்த முஸ்லீம்கள் மீதான ஒரு தனி டார்கெட்டாக நடந்துட்டு இருக்கு. ஊப்பாவும் நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஊப்பாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ பொதுமேடை என்ன கோரி, பொதுமேடை ஃபர்ஸ்ட் கோரிக்கை அதான், நாடு முழுக்க சிறை ஊப்பாவில் சிறைப்பட்டிருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யறது எங்கள் முதல் கோரிக்கை. ஊப்பாவை கையை ரத்து செய்ய வேண்டும், என்ஐஏவை கலைக்க வேண்டும். இப்போ இந்த கோரிக்கையை இந்தியா அலையன்ஸ் வைக்கல, திமுக ஆதரவாளர்களும் வைக்கல. இப்போ இது போல எங்களுடைய கோரிக்கைகள், நாங்கள் எந்த கோரிக்கைக்காக
நேற்று இந்த பொதுமேடைக்கு பொதுமேடையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சி அந்த கோரிக்கையா பேசிட்டு இருக்கோங்க. நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு கன்சென்சஸ் கூடிய இந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் வரையறுத்துருக்கோம். இந்த கோரிக்கைகளுக்காக தான் இந்த மூமெண்ட்டே, இந்த கோரிக்கைகளுக்காக போராடுறதுக்கு ஒரு ஜனநாயக வெளி வேணும், அதுக்காக உங்களை ஆட்சியிலேருந்து இறக்கணும். அதுதான் வந்து வேறுபாடு. ஒரு கன்வென்ஷனலான ஒரு திமுக ஆதரவு இப்படி இருக்கவங்க வந்து இந்த கோரிக்கைகள் அவங்கள்ட்ட இல்லை. எதுக்காக நம்ம வந்து பிஜேபி ஆட்சியிலேருந்து இறக்கப்பட்டு வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கோரிக்கைக்காக போராட வேண்டிய அந்த கோரிக்கைக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இருக்காங்க, மக்கள் பிரிவினர்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மோடியே வந்து ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இப்போ 10 வருஷம்னா எத்தனை கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்கணும், அவர் உருவாக்கல. நாள் முழுக்க வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ வந்து அனைவருக்கும் வேலை உரிமை என்பதை ஒரு அடிப்படை உரிமையாக்குங்க. ரைட் டு ஹெல்த் மாதிரி, ரைட் டு எஜுகேஷன் மாதிரி, ரைட் டு ஹெல்த்தும் ஒரு கோரிக்கை இருக்குது, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்ன்ற கோரிக்கையும் வேலை உரிமையை வந்து அடிப்படை உரிமையாக வைக்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்போ நம்ம இந்த கோரிக்கை, அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் சில கோரிக்கைக்கு பொது மேடை சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் உடனடியான சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம கோரிக்கைகள் என்னென்னா, ஃபாசிசத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதை மையமிட்டு தான் கோரிக்கை வச்சுருக்கோம். சும்மா நம்ம 1000 கோரிக்கை வைக்கல. இந்த ஃபாசிசத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான கோரிக்கைகள் கூடவே தமிழ்நாடு அரசுக்கும் நீங்கள் மக்கள் உடனடியாக பேசக்கூடிய, இப்போ ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடக்குது, அந்த ஒடுக்குமுறையில் சட்ட நடவடிக்கைகள் நீங்கள் எடுங்க, முக்கியமான மேல்மா திட்ட விரிவாக்கம், பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கம் இது போன்றவை கைவிடுங்க, மக்கள் வந்து இந்த போராட்டங்கள் இருந்துட்டாங்க, நீங்க கைவிடுங்க என்பதை அந்த கோரிக்கைகள் சேர்த்தா நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட. ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக வீக்கா இருக்கு அப்படின்ற போது, தமிழ்நாடு பொதுமேடையை பொறுத்த வரைக்கும் பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்ற உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது, அதை எப்படி செயல்படுத்த போறீங்க? எல்லா தொகுதிகளிலும் போய் வேலை செய்ய போறீங்களா, இல்ல உங்களுடைய செயல் திட்டம் இப்ப நமக்கு இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் வளர்ந்துருக்கனால ஒண்ணு வந்து மேல இருந்து பாஜகவனால் மக்கள் தமிழ்நாட்டுக்கு பாஜக எப்படி எதிரி, பாஜகவால் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத ஒரு எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான இணைய வழியான ஒரு பரப்புரை ஒன்று இது பண்ண போகிறோம். பிஜேபி போட்டியிடுற தொகுதிகள் தான் முக்கியமாக நம்ம கிழக்கு. அதுலேயும் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற முடியும்னோ, எந்தெந்த தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை பெறலான்னு பிஜேபிக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, அவங்க பல தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் தான் நம்ம வெற்றி பெற போகிறாங்கன்ற கணக்கு இருக்குது. இப்போ அந்த தொகுதிகளை தான் நம்ம டார்கெட் பண்ணி அங்கே வந்து எப்படி வந்து அவங்களுடைய தோல்வியை உறுதி செய்வது, அதற்கு என்னென்ன வழி இருக்குது? ஒன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், சமய சிறுபான்மையினருடைய வாக்குகள் சிதறக்கூடாது. அது வந்து சிந்தாமல் சிதறாமல் பிஜேபியை தோற்கடிக்க வல்ல அணுக்கி போகணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, என்னன்னா அதிமுக கன்னியாகுமரியில ஒரு கிறிஸ்டின் வேட்பாளர் நிறுத்த போறாங்க, ஒரு மீனவர் கிறிஸ்டின் வேட்பாளர் நிறுத்த போறாங்கன்னு செய்தி வருது. ஓ, மீனவர், மீனவர். அப்ப மீனவர்களுக்கு உண்மையிலே ரெப்ரசன்டேஷன் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் பிரதிநிதி, ஒரு மீனவர் இல்லாம இந்த அப்படியே ஒரு கடல் கரையோரமே வரனால தொகுதி கான்ஸ்டியூஷன் வந்து வெட்டி வெட்டி போயிடுது. அவங்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அது ஜெனியூனான டிமாண்டு. அந்த டிமாண்டுக்கு இத்தனை ஆண்டு காலமா அவங்க வந்து முகம் கொடுக்கல. இப்ப ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னா, அந்த மீனவர் கிறிஸ்டின் வந்து 1.5 லட்சம் ஓட்டு, அந்த ஓட்டை வந்து பிரிக்கிறது. ஏன்னா அது ஓட்டு முழுக்க ஒரு தோற்கடிக்கக்கூடிய ஒரு அணிக்கு போனா பிஜேபியுடைய தோல்வி வந்து உறுதி செய்யப்படும். அப்போ வந்து இந்த முக்கியமான தொகுதிகளில் மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து பிரிக்கிற வேலை பார்க்கறது தெரியுது. இப்போ மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க. ஆமாம், இந்த இடத்துல நமக்கு வந்திருக்க செய்தி உண்மையானால் அது வேலை செய்யறது தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன், பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இந்த இவங்க, அது இன்க்ளூடிங் திமுக வரைக்கும் சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்துறாங்களா? பிஜேபி தோக்கு அடிச்சே ஆகணும், அதுக்கான ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்களா? அதே மாதிரி நாம் தமிழர் அதிமுக எந்த கேண்டிடேட் நிறுத்துறாங்க, அவங்க எப்படி பிஜேபிக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக நிறுத்துறாங்களா இல்ல இதுக்காக நிறுத்துறாங்களா, இதை பார்த்தா திட்டவட்டமா அவங்க கிளியரா தெரிஞ்சிடும். அவங்க உண்மையிலே இந்த ஒண்ணு பிஜேபி வந்து மோடி ஆட்சியில இருந்து இறங்கணும் அல்லது மோடி ஆட்சி தொடரணும், இந்த கேள்வியில் ஏதோ ஒரு பக்கம் தான் எல்லாரும் நின்னாகணும். அப்படி மீனவர் வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் மீனவர்களையோ, இல்ல ஒண்ணு மீனவர்களை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லன்னா அதிமுக கன்வின்ஸ் பண்ணணும் உங்களுடைய வேட்பாளர் மாத்துங்கன்னு அதிமுக நம்ம கேட்க முடியாது. மீனவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண? ஓப்பனா நம்ம கால் என்னன்னா, நீ அதிமுக நாம் தமிழர் யாரா வேணாலும் இரு, நீ வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு இந்திய வரலாற்றிலே ஒரு பர்டிகுலராக முக்கியமான தேர்தல். ஏன் அப்படின்னா கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காஷ்மீரை உடைச்ச மாதிரி திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை உடச்சிருவாங்க அவங்க. காஷ்மீர் வந்து தீவிரமான ஒரு தேசிய போராட்டம் நடந்தது, அங்கே ரெண்டாக உடைச்ச மாதிரி ஓவர் நைட்டில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் உடைக்க முடியும். தமிழ்நாட்டை கூட மூணா கொங்கு நாடு, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு உடைக்க முடியும். உச்சநீதிமன்ற உத்தரவு அதை தான் உறுதி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து Article 3 பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். சென்னையை வந்து ஒரு ஒன்றிய ஆட்சி போலமா, யூனியன் டெரிட்டரியா மாத்த முடியும். அவங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, இந்து முன்னணி வந்து தீர்மானம் போடுது. ஏபிவிபி லெட்டர்ல பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடுன்னு போடுறாங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷன் அமைப்பு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது.
வட தமிழ்நாடு, கொங்கு நாடு, தென் தமிழ்நாடுன்னு ஸ்ட்ரக்சரே வச்சிருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா இந்த இடத்துல கூட காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு வேறுபாடு தான். என்ன பாக்குறேன்னா, நம்ம தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையில் ரெண்டு பேரும் தமிழ் தேசிய அரசியலை மறுக்கிறவங்க தான். ஆனா பாசிஸ்டுகளுக்கும் பாசிஸ்ட் அல்லாதவங்களுக்கும் பண்பு ரீதியான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த மொழிவழி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளாததான் பிஜேபி. காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேணாம்னு நினைச்சாங்க. சுதந்திரம் அடைந்த கையோடு இந்த பிரிவினைலாம் நடந்த காரணத்தால் நேருக்கே ஒரு மனசுல என்னன்னா, எப்படியாவது மொழிவழி மாகாணங்கள் அமைக்காம கடத்தியல முடியுமான்னு டார்க் கமிஷன் அமைச்சாங்க. டார்க் கமிஷன் வேணாம்னு சொல்லிச்சு. காந்தி என்ன சொன்னார்னா, இல்ல இல்ல மொழிவழி மாநிலங்கள் அமைங்கன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதினார். அவர் கடிதம் எழுதின பேர்ல தான் டார்க் கமிஷன் அமைச்சாங்க. ஆனாலும் அது வந்து கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பட்டாபிராம் இவங்க சேர்ந்து ஒரு கமிஷன் போட்டாங்க, அப்பையும் கிடப்பில் போட்டாங்க. ஆந்திராவில் நடந்த பொட்டி ஸ்ரீராமுலு போராட்டம் தான் மொழிவழி மாநிலங்களுக்கு தடையா இருந்ததை உடச்சுது. ஸோ 10 ஆண்டுகள் வெயிட் பண்ணி பார்த்து 1956 மொழிவழி மாநிலங்கள் அமைச்சிட்டாங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக காங்கிரஸ் வழி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கே பிஜேபி ஜனசங்கு அன்னைக்கே வந்து மொழிவழி மாநிலங்கள் அமைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கை வரைக்கும் அவங்க மட்டும்தான். அம்பேத்கர் முதல்ல எதிர்த்தார், அப்புறம் பின்னாடி வந்து நான் நிலைப்பாடை மாற்றிக்கொள்கிறேன், இது வளர்ச்சிக்கு இது சரின்னு சொல்லி நிலைப்பாடு எடுத்துட்டார். தமிழ்நாடு அப்படின்ற பேரே அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. அப்ப இந்தியால வந்து ஒரே ஒரு சக்தி மொழிவழி மாநிலங்கள் கூடாது என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான். ஆனா மொழிவழி மாநிலங்கள் இருக்கலாம், ஆனா அதிகாரம் இல்லாம இருக்கணும், அவங்களை வந்து ஒடுக்கணும், இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் காங்கிரஸுக்கு உண்டு. அப்ப இதுல வேறுபாடு வந்து இந்த இடத்துல கூட மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு உடைக்கப்படும், 3.5 உடைக்கப்படும். அவங்க கொள்கையில அவங்களுடைய வேலை திட்டத்துல அது வந்து இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல கன்னியாகுமரி உங்க க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும், நம்ம மீனவர் மக்கள் யார்கிட்டையுமே நம்ம எடுத்து போறது வந்து உண்மையில எந்த பிரிவினருக்கும் பிஜேபி வந்து நல்லது பண்ணல. இந்த காலகட்டத்தில் கூட வந்து எந்த பிரிவினர் நல்லது பண்ணல. அப்போ குறிப்பிட்ட அந்த பிரிவினர் கூட அவங்க எப்படி எதிராக செயல்பட்டுருக்காங்கன்ற கேம்பெயினை கொண்டு போகணும். அப்புறம் ஒட்டு மொத்தமாக நாட்டுக்கு எப்படி, தமிழ்நாட்டுக்கு எப்படி எதிராக இருக்காங்கன்றத கொண்டு போகிறது மூலமாக தான் நம்ம வந்து அந்த ஓட்டு சிதறத வந்து இது பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, பொத்தா முதுவா இல்லாமல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். சரி, நீங்கள் சொன்னீங்க 2014 ரெண்டு சீட்டு வின் பண்ணாங்க பாஜக கூட்டணி, 2019 ஒரு சீட்டு தான் வின் பண்ணாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக அவர்கள் மீதான நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு மோடி அப்படின்றது தாண்டி அண்ணாமலை ஒரு முகமாக இருக்கிறாரு. ஆகவே எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற முடியும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஃபேக்டர் ஒர்க் ஆகுமா? அண்ணாமலை ஃபேக்டர் வந்து ஒரு பாப்புலராக போன மாதிரி காட்டுது. ஆனால் எலெக்ஷனில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அலையன்ஸ் இல்லாமன்றது நமக்கு வந்து, அதாவது அவர் நினைக்கிற அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுங்க. அவர் சொல்கிற அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் பாப்புலராக பேசுறது, யூடியூப் சேனலு, வரக்கூடிய சர்வேல அதை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற அளவுக்கு கன்வெர்ட் ஆகாது. நம்ம வேலையை இப்போ என்ன நினைக்கிறேன்னா, எப்படி அதாவது ஏற்கனவே 0 0 out of 40, 40 பிஜேபிக்கு 0, அதுதான் நம்மளுடைய இலக்கு. பாஜகவுக்கு ஒரு 0 தமிழ்நாடு பரிசீலிக்க வேண்டும், ஏற்கனவே இருக்க ஸ்டேட்டஸை ரீடைன் பண்ணணும், அதான் நம்ம இலக்கு. ஆனால் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதை வந்து டெபாசிட் இழக்கணும். ஒரு மோசமான அவமானகரமான தோல்வியை பாஜக கொடுக்கணும், அது வந்து சாத்தியம் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து பேசுறாரு, எது பண்ணாலும் நான் என்ன ஒன்று நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டு நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து மாநில அரசு தேர்தலை வேலையாக பார்க்குறாங்க, ஒன்றிய அரசு தேர்தலை வேலையாக பார்க்குறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன அரசியல் பண்ணுறாரு, நாம் தமிழர் என்ன அரசியல் பண்ணுறாங்க, திமுக அரசு எதிர்ப்பு, மாநில அரசு எதிர்ப்பு பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியாவுடைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு, மாநில அரசு, மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், இந்த 3 லிஸ்ட் இருக்கு. மாநில பட்டியலில் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்லையும் யூனியன் லிஸ்ட்லையும் அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. மாநில பட்டியல்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் 19 கேட்டகரிஸ், 19 இனங்களில் மட்டும்தான் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அப்போ நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் இந்த 19 இனங்களை வச்சு தான் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, மிஷின் கன் இருக்கு, அணுகுண்டு இருக்கு. கத்தி இருக்கு என்ன பண்ணியும், ஒரு ஆளை குத்த முடியும். மிஷின் கன் இருக்க என்ன பண்ணியும், 100 பேரை சுட முடியும். அணுகுண்டு இருக்க என்ன பண்ணியும், லட்சக்கணக்கான பேரை கொல்ல முடியும். இப்போ அணுகுண்டு இருக்க வச்சிருக்க ஆபத்தானவனா, மிஷின் வச்சிருக்க ஆபத்தானவனா, கத்தி வச்சிருக்க ஆபத்தானவனா? அணுகுண்டு வச்சிருக்கவன் ஆபத்தானவன். அப்போ மாநில அரசுக்கு எந்த மாநில அரசு நினைச்சாலும் அவங்களால நல்லது பண்ண முடியும்னாலும் அந்த 19 அதிகாரங்களையும் நல்லது பண்ண முடியும், கெட்டது பண்ண முடியும்னாலும் 19 அதிகாரங்களையும் பண்ண முடியும். இதுதான் அதோட யதார்த்தம். இப்போ மக்கள் வந்து அண்ணாமலை வந்து திமுக எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு பேசினா கூட கேட்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் வந்து என்ன க்வெஸ்சின், தேர்தலுடைய கேள்வி என்ன, அது மாநில மத்திய அரசுக்கு தேர்தலா, மாநில அரசுக்கு தேர்தலான்றது இந்த ஒரு ஜனநாயக நடைமுறையில 70 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு இந்த பயிற்சி இருக்கு. இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல்ட்டு, அவ்வளோ பெரிய மோடி அலையில் 2014 வரும்போதே லேடியா மோடியான்னு மக்கள் கேட்டு, மக்கள்கிட்ட கேட்டப்ப 40 தொகுதியிலையும் இவங்க தான், 38 தொகுதியிலையும் அதிமுக தான் ஜெயிச்சாங்க. போன முறை அதான் நினச்சி. அப்போ இந்த தேர்தலையும் வந்து மக்கள் வந்து இந்த மோடி வேண்டுமா வேண்டாமா, தொடரணுமா என்ற கேள்வியை எதிர்கொள்வாங்களே ஒழிய,
திமுக பற்றிய கேள்வியை எதிர்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பயிற்சி இருக்குது, இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் பயிற்சி வந்து இருக்குது. அப்புறம் இன்னும் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜனவரி இருக்கா, பிப்ரவரி மார்ச் நெருங்க நெருங்க என்னுடைய மதிப்பீடு வந்து தமிழ்நாட்டிலலாம் ஒரு ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு மைய அரசு, ஒரு மோடி அரசுக்கு எதிரான ஒரு அலையை உருவாகும். ஏன்னா அந்த 10 ஆண்டுகால ஆட்சின்றது வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லான, அவ்வளோ துயரகரமான ஒரு ஆட்சி தான். ஒன்று தே ஹவ் நாட் டெலிவர்ட் எனஃப், அவங்க வந்து பெருசாலாம் வந்து அவர் வந்து இதெல்லாம் பண்ணல. திட்டவட்டமாக நமக்கு வந்து பல்வேறு பிரிவினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. சிம்பிளாக கூட மக்கள் வந்து இதுவே தொடர்னா கூட வேற ஒருத்தவங்க வந்து பண்ணட்டுமே, ஒரு சேஞ்ச், மக்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கும் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான அவுட்லெட்டாக கூட ஒரு ஆட்சி மாற்றத்தை, நல்ல ஆட்சி கூட ஆட்சி மாற்றம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஆட்சி வந்து எல்லாருக்கும் எதிராக இருந்திருக்கு. இயல்பாக வந்து அந்த கேள்வியை வந்து மக்கள் இது பண்ண தான் போகிறாங்க. அப்போ இவங்க பண்ணுற அரசியல் வந்து ஒன்றும் அந்த இடத்துல இதுவரைக்கும் கைத்தட்டுவாங்க, லைக்ஸ் விழும், ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வியூ பண்ணுவாங்க. பட் எலெக்ஷன் கொஸ்டின்ல இந்த தேர்தலில் கிடையாது, அண்ணாமலை ஈடுபட மாட்டேன், ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியாது. 26 தேர்தலில் அவங்க வந்து என்ன பார்ப்போம், எப்படி அலையன்ஸ் அமைக்கிறாங்கன்ற பொறுத்து பார்ப்போம். மோடி வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை அவங்க தான் கசிய விட்டு அதை இன்னொரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மோடி வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களே, நீங்கள் வந்து ஒரு கணிப்பு வைத்திருக்கிறீர்களே தமிழ்நாட்டை குறித்து, அந்த கணிப்புகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அதன் அடிப்படையில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்டபர் ஜாஃபர்லட்டுன்னு வந்து ஒரு இந்தியா பற்றி படிக்கக்கூடிய பிரான்சை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் சொன்னார் என்னென்னா, அந்த கோவிட் வந்தப்போ மோடி வந்து நிறைய தாடி வளர்த்துட்டு இருந்தார், அவர் சோகமாக இருக்கேன், அந்த நேரத்தில் சீரியஸாக இருக்கேன், சோகமாக இருக்கேன்னு நாட்டு மக்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி ஒரு உருவத்தை மாற்றினார். அப்போ அவர் சொன்னார், ஒரு தலைவர் உலகத்தில் இருக்க பல தலைவர்களில் தான் உருவத்தை இப்படி மாற்றிக்கிறதுக்குல, திடீர்னு தாடி அதிகமாக வளர்த்துட்டு இப்படி வந்து எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் உருவத்தையே மாற்றி காட்டுற ஒரு ஆள் வந்து பதவியில் இருக்கிறதுக்காக என்னமும் செய்வான், இது அவனுடைய ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்துது, அப்படி குணாம்சத்தை வெளிப்படுத்துனாங்க. மோடி பொறுத்த வரைக்கும் அவங்க மூலதனமே இமேஜ் தான். ஏன் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டிடுறாருன்னா, வெற்றியை உறுதி செய்வதற்காக போட்டிடுறார். ஆனால் இந்த தேர்தலில் அவங்க வந்து ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்டு ஒருவேளை அவர்கள் தோல்வி அடைவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு, 50-50 சான்ஸ் இருக்குது, 20-80 சான்ஸ் இருக்குன்னா கூட, மோடியுடைய பிஹேவியருக்கு, மோடி மேலே அதானி போட்டு 1000 கோடி ரூபா பணம் கொடுத்து பண்ணியிருக்க அந்த ஒரு முதலீட்டுக்கு, ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கக்கூடிய பிம்பத்துக்கு அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க மாட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய செய்திகள் வந்தால் கூட அவங்களுடைய பிஹேவியருக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 100% வெற்றி உறுதியானதான் அங்க போட்டிடுவாங்க, 100% மேல 100 வெற்றி. இப்ப வயநாடியா காங்கிரஸ் ஆகணும், அந்த வெற்றி உறுதிப்படுத்துறது தான் இங்க வராது. இவங்களுக்கு அந்த வெற்றி உறுதி இல்ல அப்படின்னா, அப்படி ஒரு டேமேஜ் மோடிக்கு ஏற்பட்டா, அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மோடியோட இமேஜுக்காக அவங்க, அதானி வந்து உலக பணக்காரரா இருக்காரு, மோடியோடைய தோல்வி அதானியோடைய ஒரு சர்க்கிள் ஆக போகுது, அப்ப அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை மீறி வந்தாங்கன்னா நம்ம அந்த ரிஸ்கை ஃபேஸ் சேலஞ்சை வந்து வில் டேக் த சேலஞ்ச், அதான் நம்மளுடைய அந்த சவாலை நம்ம எதிர்கொள்வோம்னு சொல்ல வரட்டும். மோடி வந்து ராமநாதபுரம் கிட்ட நம்ம சவாலை எதிர்கொள்வோம், நமக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க மோடியை வெற்றி பெறதுக்காக இங்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அது வட இந்தியாவில் அவங்க எனர்ஜி வந்து இங்கே கொஞ்சம் அவங்க எனர்ஜியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதை இருக்கிறதுக்கு பயன்படும். வட இந்தியாவில் நம்ம சகோதரர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அவர் இங்கே வந்தாருன்னா வரட்டும், நான் வர சொல்கிறேன். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான நபர்கள், எந்தெந்த துறையைச் சேர்ந்த நபர்கள், எப்படிப்பட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள், இதை தேசிய அளவில் ஒரு கோஆர்டினேஷன் கீழே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறீங்களா? இப்போ நம்ம வந்து ஒன்று ஃபஸ்ட்டு நான் சொல்கிற பார்த்துட்டேன், இந்த அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளராக முன் வந்து இதை ஒருங்கிணைத்து கொண்டு இருப்பவர் வந்து முன்னாள் நீதியர் து ஹரிபரந்தாமன். ஸோ அவர் வந்து இப்போ அவர் இப்போ இந்த ஒரு அவருடைய இந்த ஒரு சீரியஸ்னஸ், இந்த நாட்டுடைய ஒரு நெருக்கடி கருதி தான் அவர் வந்து இந்த எஸ் டேக்கன் திஸ் டாஸ்க் இன் இஸ் ஷோல்டர், இதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இது பண்ண வந்திருக்காரு. இதுக்குள்ளே ஏராளமான பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், மருத்துவர்கள், ஐஏஎஸ் தேவசகாயம், முன்னாள் ஐஏஎஸ் பாலச்சந்திரன், இவங்க எல்லாருமே வந்து இந்த பொது மேடைக்குள் இருக்கிறார்கள். கலைஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், இப்படிப்பட்ட தனிநபர்கள் தான் இப்போ இதில் பெரும்பாலும் இருக்காங்க. கொஞ்சம் செயற்பாட்டாளர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கும், பட் ஆனால் இந்த ப்ரிடாமினாக இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து இருக்காங்க. இன்னொன்று, இப்போ நமக்கு இது கர்நாடகாவில் வந்து விழித்தெழு கர்நாடகா அப்படின்னு, எதெழு கர்நாடகா, வேக்கப் கர்நாடகான்னு சொல்லி ஒரு கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பிஜேபி எதிர்ப்பு பரப்புரை பண்ணி சிறப்பாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாடலில் தெலங்கானாலையும் வந்து சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணாங்க. இப்போ இது மாதிரி அங்கங்கே பண்ணக்கூடியவங்களோடு நமக்கு வந்து ஒரு உரையாடல் இருக்குது, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது, ஒரு நாலேஜ் ஷேரிங், ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஷேரிங். இப்போ நீங்கள் என்ன அங்கே பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து எப்படி நம்ம இங்கே ரெப்ளிகேட் பண்ண முடியும், எதை எப்படி எங்கே பொருத்திக்க முடியும், இப்படியான தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் இருக்குது, வாராந்திர கலந்துரையாடல் இருக்குது. நாடுதலியாளர்கள் என்ன நிலைமை இருக்குன்றதுக்கான வாராந்திர கலந்து ஆடலும் நமக்கு ஒன்று வந்தேன்னா, கண்ணை மூடிட்டு திருப்பி மோடி தான் வருவார் அப்படின்னு பேசுகிற ஒரு நரேட்டிவ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வேறங்கான வட இந்தியாவில் ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குன்ட்டு,
நான் உண்மையில அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலமா நீங்க எடுத்து பிக்சர் இந்த மாதிரி ஒரு நாடு தழுவிய அளவில் நிலைமைகளை தெரிஞ்சுக்கக்கூடிய உரையாடல் நீங்க கலந்துகிட்டு பேசி பார்த்தீங்கன்னா உண்மையில அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அ கேக் வாக். அவங்க நினைக்கிற மாதிரி 303க்கு மேல அவங்க போக முடியாது, 303க்கு கீழே தான் வந்தாகணும். 272 அல்லது 250 போன வாரம் யோகேந்திர யாதவ் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஒவ்வொரு மாநிலமா எடுத்து எழுதியிருக்காரு. அதுல வந்து 303 253 ஒரு 50 சீட் அவங்கள குறைச்சு கொண்டு வரது வந்து சாத்தியம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் சரியான கூட்டணி. அதாவது எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆல் இந்தியா அளவில் சொல்றேன், அவர்கள் வந்து ஒரு சரியான கூட்டணியை வந்து சன்சூன்ற போர்க்கலை பற்றிய சீன நிபுணர் சொன்னது வந்து நீங்க ஒரு சரியான கூட்டணியை அமைச்சிட்டீங்க அப்படின்னா போர்ல பாதி முடிஞ்சிருது. அதாவது இவர் வெற்றி இஸ் டிசைடட், உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு மிச்சம் அந்த மிச்ச பிராய எக்ஸசைஸ் வந்து மிச்சம் 50% தான். 50% வந்து நீங்கள் அலையன்ஸ் அமைக்கிறதுல தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே இப்போ டிஎம்கே கருணாநிதி எல்லாம் சொல்றது வந்து இந்த கூட்டணியை அவங்க வந்து மிக சிறப்பாக அமைப்பாங்கன்றதான். அப்போ இந்த தேர்தலில் தீர்மானகரமாக இந்த கூட்டணி வந்து ஸ்பிளிட் ஆகாமல் கரெக்டான சீட் ஷேரிங்கில் அமையணும். அதில் முக்கியமாக யாருக்கு ரெண்டு பேருக்கு வாழ்வாசாவா பிரச்சனை அப்படின்னா இந்து தேசியம் வந்து ரெண்டு பேருக்கு எதிரானது, ஒன்று வந்து முஸ்லீம்ஸ் சிறுபான்மை இருக்கு, இன்னொன்று மாநிலங்களுக்கு. அப்போ வந்து இந்த வாழ்வா சாவான்றது யாருக்குன்னா காங்கிரஸுக்கு கிடையாது, வாழ்வா சாவான்றது மாநில கட்சிகளுக்கு தான். அத்தான் அந்த அளவுக்கு மாநில கட்சிகளோட ரப்படு இந்த ராங் சைடு பல கட்சிகளை உடைச்சிருக்காங்க பிஜேபி. இப்போ இந்த மாநில கட்சிகள் தான் இடத்துல ரொம்ப கவனமாக இருந்து இந்த இடத்துல வந்து அலையன்ஸை உறுதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த அலையன்ஸை வந்து உறுதி செய்யப்பட்டாலே நமக்கு வந்து ஒரு அவங்களுக்கான, அதனாலதான் அவங்க வந்து பிஜேபியுடைய ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்ஆர்கனைஸ்ட் எனிமி, அதாவது நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், எதிரியை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ எதிர்கட்சி கூட்டணி அமைவதை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணுன்றது அவங்க டாக்டிக்ஸ். இந்தியா கூட்டணி அமைஞ்சலேருந்தே அதான் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளும் பண்ணுற முயற்சி என்ன அப்படின்னா நம்மளுடைய லைன் என்ன அப்படின்னா செக்குலர் ஃபோர்ஸஸ், மதசார்பின்மையை விரும்பக்கூடியவர்கள் அல்லது இந்துத்துவத்திற்கு வெளியே நிற்கக்கூடியவர்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், இடதுசாரிகள், இன்னும் காந்தியன்ஸ், இந்த ஐடியாலஜிக்குள்ளெல்லாம் இல்லாத இவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கம்மியாக இருந்தால் கூட ஆர்கனைஸ்டாக இருக்காங்க இந்துத்துவ ஃபோர்ஸஸ். அப்போ நம்ம வந்து இந்த சிதறடிக்கப்பட்ட செகுலர் ஃபோர்ஸஸை ஆர்கனைஸ்டாக ஆக்கும் பொழுது ஒரு தீக்குச்சி மருந்து இது பண்ணுற மாதிரி இதுலேருந்து ஒரு பெரிய ஆற்றல் வந்து வெளில வரும். நம்ம உண்மையிலே ஊதி தள்ளலாம், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஊதி தள்ளலான்றதான் நம்மளுடைய இது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா பல பகுதிகளிலும் இந்த டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய செகுலர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம நேரத்தில் வந்து ஒரு ஒரு குடைக்குள் வந்து கொண்டு வர வேண்டிய தேவை வந்து இருக்கு. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி அசிஃப், மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.